ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது பாதாம் சூப் தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஹீட் ஆயிடுச்சு. ஒரு பட்டர் போட்டுக்கலாம். ஒரு சின்ன கியூப் போட்டிருக்கேன். பட்டர் சேர்த்தாச்சு, கூடவே வெங்காயமும் பூண்டும் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பாதி வெங்காயம் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். கூடவே ஒரு கப் அளவுக்கு காலிஃப்ளவர் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 10 பாதாம் பருப்பு வச்சுருக்கேன். இது வந்து 15 நிமிஷம் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ இந்த இலையை எடுத்துடலாம். பேலன்ஸ் உள்ளதை தண்ணி இல்லாமல் காலிஃப்ளவர், பாதாம், வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே பெப்பர் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 2 மினிட்ஸ் வச்சா போதும், சூப் சூப்பர்பா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப் வந்து சூப்பர்பா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு 5-6 பேர் அளவுக்கு குடிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, திரும்ப திரும்பவும் கேட்டு குடிப்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.